ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது விஜயமங்கலம் விஜயாபுரி அம்மன் கோயிலில் தேர் திருவிழாங்க. நாங்கள் வந்து நாட்டு மாடு பார்க்கலான்ட்டு வந்தோம். நாட்டு மாடு பார்க்க வந்து இங்கே வந்து நிறைய குதிரை இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. அதாவது குதிரை வந்து 10,000, 20,000, 30,000, 40,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சத்துக்கு மேலே குதிரையெல்லாம் வந்துருந்தது. குதிரை நிறைய சேட்டைகளும் பண்ணுச்சு, ஏகப்பட்ட சேட்டை. அதாவது ஒரு சில குதிரை வந்து ரொம்ப இது அடக்கம், என்னென்ன குதிரை வந்திருக்குது, என்னென்ன ரகம் வந்திருக்குது, அந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வர வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். நீ அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு குதிரையை பற்றி நான் போடுவேன். அதுபோக நாட்டு மாடு, காங்கேய மாடு, நாட்டு மாட்டுக்கண்ணு, காங்கேய காளைக்கண்ணு எல்லாமே வந்துருந்துச்சு. அதோடய வீடியோ போடுறேன் சரிங்களா. அதுவும் அப்லோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு. ரேட் வந்து நாங்கள் வரும்போது முக்காவாசி குதிரை காலியாகிடுச்சு, காவாசி குதிரை தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்துருந்தேன், நிறைய குதிரை பார்த்துருக்கலாம், நிறைய மாடு, நிறைய காளைக்கண்ணு எல்லாம் பார்த்துருக்கலாம். நிறைய வாங்கிட்டு போகிறாங்க, நிறைய சேல்ஸ் ஆகாமல் ரிட்டர்னும் கொண்டு போகிறாங்க. ஏன்னா குதிரையில் பார்த்தீங்கன்னா 80,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்லாம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சுழி சுத்தமாக பார்த்து வாங்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை வளர்த்தோன்னு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக குதிரை வாங்காமல் போகவே மாட்டாங்க. அதே மாதிரி நாட்டு மாடு வளர்த்தோன்னு ஆசை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நாட்டு மாடு வாங்காமல் போகவே மாட்டாங்க. ஒரு டைம் வாங்கி வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அதை கண்ணி பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் சொல்லுவார். ஒரு விவசாயி வந்து ஒரு நாட்டு மாடோ ஒரு குதிரையோ வாங்கி வளர்த்துக்கிட்டான், அதை வந்து விடவே மாட்டான். புல்லட் ஓட்டுற ஆசை வந்துச்சுன்னா புல்லட் வாங்காமல் இருக்க மாட்டாங்களா? அதே மாதிரி தான் ஒரு விவசாயி வந்து ஒரு நாட்டு மாடோ ஒரு குதிரையோ ஒரு காளையோ வாங்கி வளர்த்தோன்னு ஆசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்தால் வாங்காமல் போகவே மாட்டாங்க சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாதிரி பாக்குது, பார்வை சரியில்லை. நம்மள எப்ப தூக்கும் கலெக்டர் சொல்லிட்டாங்க.
அப்படிங்க சீக்கிரம் நல்ல குதிரைக்கு நீங்க சொல்றேன் அப்புறம் அடங்க